சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இலங்கை இடப்படுகொலை குறித்து விசாரிக்க சுயேட்சையான விசாரணை பொறி அமைவை ஐநா மனித உரிமை கவுன்சில் உருவாக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ஐநா மனித உரிமை கவுன்சில் 2015 நிறைவேற்றிய தீர்மானத்தை முன்மொழிந்த இலங்கை அரசு அதன் பின்னர் 2017-2019 ஆகிய ஆண்டுகளில் கூடிய ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டங்களிலும் இந்த தீர்மானத்தை அன்றைய மைத்ரிபால அரசு வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை அரசு ஒப்புக்கொண்ட எதையும் நிறைவேற்றப் போவதில்லை, அந்த தீர்மானத்தில் இருந்து வெளியேறுகிறோம் என்று அறிவித்துள்ளதாகவும் 2009 நடைபெற்ற இனப்படுகொலையில் முக்கிய பங்கு வகித்த கோத்தபய ராஜபக்சே தற்போது அதிபராக வந்துள்ள நிலையில் மீண்டும் தமிழர்களுக்கு எதிரான இன ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படும் என்ற அச்சம் பரவலாக உள்ளதாகவும் அந்த அச்சத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இலங்கை அரசின் நடவடிக்கை அமைந்திருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சட்டங்களைக் கொண்டு நாங்கள் நீதி வழங்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று கோத்தபய ராஜபக்சே கூறினாலும் அங்கு தமிழர்களுக்கு எவ்வித உரிமையும் நியாயமும் வழங்கப்படாது என்பதே வெளிப்படையான உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போதுள்ள அரசாங்கத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த கோத்தபய அறிவிப்பு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் முழு கட்டுப்பாட்டையும் தன் கையில் கொண்டு வருவதற்கு அவர் திட்டமிட்டு இருப்பதாகவும் அதன் பிறகு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தியே தமிழர்களுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது, எனவே சர்வதேச சமூகம் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ள ஐநாவின் மத சுதந்திரத்திற்கான பதிவாளர் இலங்கையில் இன அடிப்படையிலான பகைமையை அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2015 தீர்மானத்தை முன்மொழிந்த நாடுகள் வெறுமனே வருத்தம் தெரிவித்ததோடு நின்றுவிடாமல் இலங்கை அரசை நிர்பந்திக்க முன்வர வேண்டும் என்றும் இலங்கை அரசு அந்த தீர்மானத்தில் இருந்து வெளியேறிவிட்ட நிலையில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் சுயேச்சையான விசாரணையை பொறிமுறை ஒன்றை அமைத்து இலங்கை இனப்படுகொலை குறித்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லாத நிலை உருவாகிவிடும், அதற்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எலிபேஸ்டை தடை செய்வதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். எலிபேஸ்டை தடை செய்யும் திட்டம் ஏதும் மத்திய அரசிடம் உள்ளதா என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் எழுப்பிய கேள்விக்கு மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் மஞ்சள் பாஸ்பரஸ் கலந்த எலி மருந்தை உண்டு குழந்தைகள் இறந்து போனதாக தகவல் ஏதும் தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கையில் இல்லை என்றும் எனினும் பூச்சி மருந்துகளின் பயன்பாடு பூச்சி மருந்துகள் சட்டம் 1968 மற்றும் அதன் விதிகளின் கீழ் முறைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார்.
மேலும் பூச்சி மருந்துகளை விற்கும்போது அதற்கான துண்டறிக்கை மற்றும் லேபிளில் எந்த மாதிரியான பயிர்களுக்கு அல்லது பூச்சிகளுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துவது, எவ்வளவு பயன்படுத்துவது, அதனுடைய ரசாயன உள்ளடக்கம் என்ன, அதன் விஷத்தன்மை எந்த அளவுக்கு உள்ளது, அதை பயன்படுத்தும்போது கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இம்மருந்துகளால் மனிதர்கள், விலங்குகள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றிற்கு பாதிப்பு இல்லை என்று தெரிவித்துள்ள மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா, பதிவு குழு திருப்தி அடைந்தால் மட்டுமே அந்த மருந்து விற்பனைக்கு வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த பதிலிலிருந்து எலிபேஸ்டை தடை செய்வதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்பது தெரியவந்துள்ளதாக துரை ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் அனைத்து ஜமாத்தார்கள் சார்பில் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். காவலர்கள் வந்து காயப்படுத்தலாம், ஸ்பெஷல் பிரான்ச் அதிகாரிகள் குறிப்பிட்டு சொன்னார்களே, பார்த்திபன் போன்ற ஸ்பெஷல் பிரான்ச் அதிகாரிகள் நம்மை பார்த்து சுரண்டி பார்க்கலாம், நெருக்கடிகளை கொடுக்கலாம். நம் கைகளில் ஆயுதம் ஏதும் இல்லை, ஆனால் அநீதிக்கு எதிராக போராடுகிறோம் என்கிற மகத்தான உணர்வு நம் நெஞ்சை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இறைவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்ச மாட்டோம் என்கிற உணர்வு நம் நெஞ்சிலே பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த யுத்தம் நகர வேண்டும். புதுதில்லியில நிகழ்ந்திருக்கிற இந்த வன்முறை தேசத்தின் அவமான சின்னமாக மாறியிருக்கிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தர்மபுரி மாவட்டம் பொம்மிடியில் தலித் இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய உதவி காவல் ஆய்வாளர் சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் விசிகவினர் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியான திரௌபதி திரைப்படத்தை ஆதரித்து தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்மிடியில் உள்ள திரையரங்கு சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் சாதிய மோதலை தூண்டும் வகையில் இருந்துள்ளது. இதனையடுத்து சர்ச்சைக்குரிய சுவரொட்டிகளை அகற்ற வலியுறுத்தி 200 மேற்பட்டோர் திரையரங்கை முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக 14 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு தொடர்பே இல்லாத பொம்மிடி வினோபாஜி நகரைச் சேர்ந்த இளைஞர் சேட்டுவை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று பொம்மிடி காவல் நிலையத்தில் வைத்து இரவு முழுவதும் நிர்வாணப்படுத்தி பிளாஸ்டிக் பைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பிறகு சேட்டுவை பொம்மிடி சாலையோரத்தில் வீசி சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த இளைஞர் சேட்டுவை உறவினர்கள் மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதனையடுத்து இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய உதவி காவல் ஆய்வாளர் சீனிவாசன் மற்றும் காவலர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொம்மிடி கிராம மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுக்களை அளித்தனர். சனிக்கிழமைக்கு திரௌபதி என்ற படம் திரையிடப்பட்டிருந்தது. அந்த திரையிடப்பட்ட இடத்துல அந்த சோரொட்டிகளில் வந்து ஒரு கட்சியினுடைய சில தலைவருடைய புகைப்படத்தை வந்து அந்த சோரொட்டிகளில் இருந்திருக்குது. அது அங்கே பார்த்து நமது ஊர் பொதுமக்கள் வந்து இந்த ஊர் நல்லா இருக்குது, இங்கே வந்து எந்த கட்சியும் சார்ந்த தலைவருடைய படங்கள்லாம் எதுவும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காவல்துறையில். அதுக்கப்புறம் காவல்துறை வந்து சமாதானமாக பேசி அந்த சோரொட்டிகள்லாம் வந்து கிழிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அன்னைக்கு காவல்துறை சேர்ந்த சீனிவாசன் என்ற உதவி ஆய்வாளர் தொடர்ந்து அந்த சேரிக்குள் சென்று அந்த சேரி மக்களை துன்புறுத்தி வந்துள்ளார். என்ன காரணம்னா, அன்றைக்கு வந்து தப்பிச்சிட்டிங்க என்கிட்டருந்து, இனிமேல் உங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு வந்து ஏதோ ஒரு பனிச்சுமை பனி வேலைக்காக வெளியே போயிட்டு வந்த சேட்டு என்ற தம்பி இரவு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவர் ஏதோ ஒரு அவசர வேலையாக இயற்கை உபாதை கிடைக்க போயிருக்கிறார். போனவர் ஆளே வரல, இரவு 10 ஆச்சு 12 ஆச்சு 1 ஆச்சு அது வரைக்கும் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து யாரோ சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுக்காரர் வந்து பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கிடக்கிறாரு, அடிபட்டு விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க அவங்க மனைவியெல்லாம் போய் அவரை எழுப்பி கேட்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, உதவி காய்வாளர் சீனிவாசன் என்பவர் வந்து என்ன மூணு காவல்துறை சேர்ந்த
காவலர்கள் வந்து கூட்டிகிட்டு போய் கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. எனக்கு என்ன தாக்குறாங்கன்னா, உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைடா, ஒரு சினிமா கூட உங்களை கேட்டு தான் ஓடுமா, நீங்கள் வைக்கிறதா சட்டமா, சும்மா கடந்த பசங்க நீங்கள், மோகன் அடிக்கிற பசங்க நீங்கள், எச்சட்டம்பளை தண்ணி குடித்த பசங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாகி போச்சு. உங்களுக்கு நான் வந்து ஒரு காவல் ஆய்வாளர், நான் படிச்சுட்டு வேலைக்கு வந்து என்ன வந்து நீங்கள் அந்த கீழே தரமாக பேசுகிறேன் சொல்லி அவர் பட்டம் கடுமையாக தாக்கியிருக்கிறார். சீட்டுன்றார் வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாரு. எல்லாமே உள்காயங்கள், கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கிறாரு, கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கிறார், அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்டிக்கு, அதாவது பிரம்புகள் அடித்தா காயம் வெளியே தெரிவிக்கிறார், பிளாஸ்டிக் ஸ்டிக் அடிச்சிருக்கிறாரு. அதில் எல்லாமே உள்ளடி. இப்போ வந்து தருமபுரி ஜிஹெச்சில் போய் நான் பார்த்துட்டு வரும்போது உடம்பு எல்லாமே காயங்களாக இருக்குது, கண் வீங்கி இருக்குது, எல்லாமே உள்ளடிகள் இருக்குது, உடம்பு பூரா கண்ணி போயிருக்குது. இன்னும் இது வரைக்கும் எந்த காவலர்களும் வந்து வந்து இது அவரை எட்டி பார்க்கல. அதுக்கு அந்த மருத்துவமனையில் சேர்ந்ததுக்கு உண்டான முதல் தகவல் அறிக்கையை வந்து யாரும் பேட்டி அது ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று யாரும் எடுக்கலை, எந்த காவல்துறையும் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கலை. நாங்கள் போய் இப்போ பார்த்துட்டு வந்து எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை.